ஹாய் அரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜேனி 2.0. வள வளர்ந்து இன்ட்ரோல் டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். மேட்டர்னு ஒன்னே பெருசா எதிர்பார்க்காதீங்க 2K பிள்ளைங்களா, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். அதாவது நேற்று ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, தளபதி 66 ஓட ஃபர்ஸ்ட் லுக். அதை பார்த்துட்டு நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. ஏன்னு கேளுங்க. கேள நீ கேள. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம பசங்க எதிர்பார்த்தது ரொம்ப பெருசு, ஆனா வந்ததோ ரொம்ப சிறுசு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன் தளபதி 66 இவ்வளவு எதிர்பார்ப்பு கம்மி அப்படின்றதுக்கு, என்ன இது தளபதி 66 என்ன சொல்லிக்கிட்டே, அதுலயும் முக்கியமா 66 சொல்றப்ப நம்மளோட எச்செல்லாம் மைக்கு மேல பட்டு கொர கொர கொரன்னு கேக்குது. அதனால டைட்டில் ரிவீல் பண்ணிடலாமா? தளபதி 66 ஓட டைட்டில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா வாரிசு. வாரிசு வாரிசு போசே இல்லையே. என்ன சுத்தமா போசே இல்லையே. டைட்டில் செம்மையா இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மெர்சல், தெரி, மாஸ்டர், பீஸ்ட் இந்த மாதிரி வெறித்தனமான டைட்டில் எல்லாம் வச்சுட்டு, என்னது வாரிசா, சிவாஜி காலத்து டைட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுவும் எங்க தளபதிக்கு அப்படின்னு செம்ம காண்ட்ல இருக்காங்க டைரக்டர் மேல. இன்னும் இதை பத்தி டீடைலா பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குது. அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. 70% ஆஃப் மக்கள் இந்தியாக்குள்ள, அதுவும் 18-30 ஏஜ்க்குள்ள ரீல்ஸ் அப்லோட் பண்றதும் ரீல்ஸ் வீடியோ பாக்கிறதுலயும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களாமா. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ரீல்ஸ் அப்லோட் பண்ண வேணாம் இல்ல ரீல்ஸ் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லல. இதுல ஸ்பெண்ட் பண்ற டைம்ல இருந்து ஒரு 15 minutes நான் சொல்ற ஆப்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட கரியருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆப் பேரு அப்னா. இந்த அப்னா ஆப் டோட்டலி ஃப்ரீ. இந்த ஆப்ல 70+ கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ், 70+ சிட்டிஸ்ல இருக்கு. இதுல ஜாப் அப்ளை பண்றதுக்கு எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. நீங்க 10th 12th முடிச்சிருந்தா கூட போதும், அதுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிவரி பாய், சேல்ஸ் பர்சன், ஆக்டிங் டிரைவர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்கும். சோ ஒரு நாளைக்கு நீங்க ஜஸ்ட் 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த அப்னா ஆப்ல உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஜாப் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே போயிடலாம். ஏன் நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் இது ஒரு ஏமாற்றமா இருக்குது, ஏன் வாரிசுன்ற பேர் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரீசன். அதுல ஃபர்ஸ்ட், யூஸ்வலாவே ஃபர்ஸ்ட் லுக்ன்றப்போ பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர், பீஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் லுக்லயே தெறிக்கி விட்டுருப்பார் தளபதி. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பாக்குறப்போ அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சார், இந்த மேட்ல உங்க டோட்டல் ரியாக்ஷன் இவ்வளவுதானா? இது எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரிய, இப்ப டைட்டில் வந்துச்சு, இப்ப பாரு தளபதி ஃபேன்ஸ் எப்படி குதிக்கிறாங்க வாரிசு வாரிசுன்னு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே பேக் அடிச்சிச்சு பாவம். சோ உடனே நம்ம ஆளுங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஐயோ இப்ப உடனே ஏதாவது பெருசா பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு ட்விட்டர்ல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? வாரிசு செகண்ட் லுக் ரிலீசிங் டுமாரோ அட் 11:44 AM அண்ட் வாரிசு தேர்ட் லுக் இஸ் ரிலீசிங் டுமாரோ அட் 5:02 PM அப்படின்னு போட்டு விட்டாங்க. அப்ப நம்ம ப்ரொடக்ஷன் டீம் தளபதி ஃபேன்ஸ் மேல எவ்வளவு பீதியில இருக்காங்கன்னு பாத்துங்க. இத பாத்துட்டு ஒரு சில தளபதி வெறியர்கள் எல்லாம் என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காங்க, ஒருவேளை சிறுத்தை சிவா ப்ரொடக்ஷன் டீமோட ட்விட்டர் அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டாரோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு கேங்கு. இன்னொரு கேங்கு, மவனை செகண்ட் லுக் தேர்ட் லுக் மட்டும் நல்லா இல்ல, திருப்பதிக்கே வந்து அடிப்பெண் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா பாவீங்களா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் பேர் வச்சதுனால அவங்க திருப்பதியில தான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணி திருப்பதிக்கே போய் அடிக்க போறோம்னு வண்டி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஐயோ, சந்தோஷத்துல ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேனே. நம்ம தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றி பயணம் தொடர, அப்படியே கையோட உங்க அரசியல் பயணமும் தொடரணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு அடுத்த மேட்டருக்கு போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. சரி, இப்போ ஒரு மேட்டர் சொல்லியாச்சு, ஏன் தளபதி ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லுக் மேல அவ்வளவு திருப்தி இல்ல அப்படின்னு. இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, தளபதி 66 அப்டேட்டை விட தளபதி 67 அப்டேட் கொடுங்க நான் ரூமா நிக்கிறாங்க பசங்க. அது ஏன்னா உங்களே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஏன்னா அது நம்ம லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குமா ஒருவேளை அப்படி இருந்தா ஆல் மாஸ் ஹீரோஸ் கம்ஸ் இன்டு தி சேம் பிளேஸ் அப்படின்றதுனால பசங்க பயங்கர ஆர்வத்தோட இருக்காங்க. இன்னும் டீடைலா சொல்லணும்னா மாஸ்டர் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில தளபதி ஃபேன்ஸுக்கு லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் இப்ப விக்ரம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தளபதி 67 லோகேஷ் கனகராஜோட படம்ன்றதுனால வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்
தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். சோ இப்ப தளபதி 66க்கு தளபதி 67 போட்டியா வருமோ அப்படின்னு லைட்டா எனக்கு டவுட் வருது. இதெல்லாம் எதை பார்த்து நீங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க போய் வேணா வாரிசு ஃபர்ஸ்ட் லுக்கோட போட்டோ போட்டது கீழே கமெண்ட் போய் படிங்களேன். ஒரு பக்கம் தளபதி இஸ் பேக், வெறித்தனம், ஃபயர் அப்படின்னு பசங்க தளபதியை விட்டு கொடுக்காம போட்டாலுமே, இன்னொரு பக்கம் அதே தளபதி ரசிகர்கள் நாட் அப் டு த மார்க், எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு தளபதி 67 விட கம்மியா தான் இருக்குது அப்படின்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஒருவேளை இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றவங்க தல ஃபேன்ஸா இருக்குமோ, இல்ல தலைவர் ஃபேன்ஸா இருக்குமோ, இல்ல சூர்யா ஃபேன்ஸா அப்படின்னா கூட நீங்க
நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த மக்கள் தளபதியோட போட்டோ தான் வச்சிருக்காங்க. அவற்றில் ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களுக்காக. இன்னும் ஒரு சிலர் படம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு கெஸ் பண்ணி கதையே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பாத்துங்களேன். அதுலயும் வெறும் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வச்சு கதை இப்படிதான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்ப தளபதி 67 வருவோம். கண்டினியூ பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ தாண்டி அதுல எக்ஸ்பெக்டேஷன் என்ன பெருசா இருக்குதுன்னா, விக்ரம்ல நம்ம கர்ணன் ஆகிய ஆண்டவருக்கு ரோலெக்ஸ் தான் இப்ப ஆப்போசிட்டா நிக்கிறாரு. இல்ல இல்ல, இப்படி சொல்லலாம், ரோலெக்ஸுக்கு ஆப்போசிட்டா விக்ரமும், இன்னொரு பக்கம் கைதியை சேர்ந்த டில்லியும் நிக்கிறாரு. சோ நம்ம பசங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்களேன். ரோலெக்ஸ் 6, அவருக்குன்னு ஒரு பழைய கதை இருக்குது, டில்லி ஸ்டார்ட்ஸ் வித் டி. சோ டில்லிக்கான ஒரு கதையும் இருக்குது, பட் இந்த ரெண்டு கதையும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. சோ அப்கமிங் பார்ட்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துல இவங்க ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு கதை ரிவீல் ஆகும். ஒருவேளை தளபதி 67 தளபதியோட பேர் ஈல ஸ்டார்ட் ஆகி அவருக்கும் இதே மாதிரி ஒரு பாஸ்ட் இருந்து, R for Rolex, E for அந்த சஸ்பென்ஸ் நேம், and D for Delhi, RED, இதுதான் ஆபரேஷன் ரெட்டா இருக்குமோ அப்படின்ற லெவலுக்குலாம் பசங்க யோசிக்கிறாங்கனா பாத்தீங்களா. நம்மட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ சுத்திட்டு யாருக்கு தெரியும், நம்ம தளபதிக்கே கூட சட்டுப்பட்டு படத்தை முடிங்கப்பா. நானே 67 ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், இந்த லோகேஷ் பைப்ல என்ன வச்சு என்ன பண்ண போதும் அப்படின்னு அப்படின்னு சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றது கூட சான்ஸ் இருக்குது. இந்த வாரிசு டைட்டில் வச்சு என்னென்ன மீம்ஸ் எல்லாம் பசங்க பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பாத்துட்டு வந்துருவோமா. சர்க்கார் அஞ்சின்பா, பல்டி பக்கிற டர்ல ஒண்ணும் சர்க்கார் பா அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு பக்கம் படம் பேரு வாரிசு கிடையாது, வரிசு தி பெஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல இல்ல, இந்த படம் பேர் வாரிசு தான், வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் இந்த படம் அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் அதே பிரகாஷ் ராஜ் மூஞ்ச போட்டு, வாரிசு ஒண்ணு கொடுங்க, வாரிசு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ், வாரிசு வந்துட்டாண்டா அப்படின்னு போட்டு கலாச்சி தள்ளுறாங்க. இன்னும் ஒரு சில அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் மேல போய் இன்டர்வல் பஞ்ச் இப்படிதான் இருக்க போதும்னு சொல்லி ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அதை படிக்கிறேன் கேளுங்க. அண்ணாஸ் இன்டர்மிஷன் பஞ்ச் டைலாக் பி லைக், ஐசியூக்கு போனா சீரியஸ், பிரான்ஸ்ல இருக்கு பாரிஸ், நான் தான்டா எங்க அப்பனோட வாரிசு அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அதான் வர்க்கீஸ். நெக்ஸ்ட் கதையை கேளுங்க. ஜஸ்ட் இமேஜின், விஜய் நான் அமெரிக்கால படிச்சுட்டு குடும்பத்தை பார்க்க வராரு, ராஷ்மிகா மொர பொண்ணு, விவேக் ஓபராயோட சொத்து பிரச்சனை எக்ஸெட்ரா. இதுக்கு இந்த மீமை கிரியேட் பண்ணவரு சர்க்கார் டூனே ஸ்டேட்டா போட்டிருக்கலாமே, வாரிசுன்னு ஒரு டைட்டில் வச்சதோட சேர்த்து கோட் சூட் போட்டது குத்தமா? எப்படி எல்லாம் இமேஜின் பண்றாங்க பாருங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஆனா இப்ப இதுல யாருக்கு தெரியுமா ரொம்ப கொண்டாட்டம், நம்ம நெல்சனுக்கு தான். அப்பாடா, இந்த பிரச்சனையில பசங்க நம்மள மறந்துட்டாங்க, இல்லன்னா அவ்வளவுதான் இந்த படத்தோட டைரக்டர் என்னைய கம்பேர் பண்ணி வச்சு அடுத்த மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்மால இப்ப ரொம்ப குஷியா இருப்பாப்ல. நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப பசங்க எல்லாரும் ஒன்னு கூடி தயவு செஞ்சு டைட்டில மாத்துங்க, அப்படி இல்லன்னா டைரக்டரையே மாத்துங்க, எங்களுக்கு இந்த டைரக்டர் மேல பெருசா நம்பிக்கை இல்ல அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ரெண்டு பேர், ஒன்னு நம்ம பீஸ்ட் படத்தை எடுத்த நெல்சன், இன்னொன்னு விக்ரம் படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ். அது காரணம் என்னன்னா, ஒருவேளை வாரிசுன்ற படம் பீஸ்ட் மாதிரி இருந்துருமோ அப்படின்ற பயம் ஒரு பக்கம், நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, விக்ரமை விட தளபதி 67 வெறித்தனமா இருக்க போகுது அப்படின்ற பயங்கர எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்துதான் ரெண்டுத்துக்கும் நடுவில் நிக்கிற நம்ம டைரக்டர் வம்சிய வச்சு செய்யுது. ஆனா இதுல இன்னும் பரிதாபம் என்ன தெரியுமா, பாவம்பா நம்ம விஜய் சார், இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒரு 4-5 கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஜாலியா நம்மளால பிறந்த நாள் கொண்டாடிட்டு இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா பிறந்த நாள் அன்னைக்கே இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் சொன்னா அவர் மனசு என்ன கஷ்டப்படும்? சோ டியர் விஜய் சார், நீங்க தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸோ படம் எப்படி வரப்போதோன்ற பயத்தோடவோ உங்க பிறந்த நாளை கொண்டாடாம இருக்க வேண்டாம், ஜாலியா சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க உங்க பர்த்டேவை. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பசங்க சொல்ற மாதிரியே கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிச்சுட்டு இந்த வம்சியோட சேர்ந்து படம் பண்ணலாமா, இல்ல இப்பவே கழட்டி விட்டு தளபதி 67 மாத்தலாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்க. ஏதோ என் மனசுல தோணுச்சு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்லவா சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இதுல இன்னொரு திருஷ்டி போட்டு என்ன தெரியுமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் SS தமன் அந்த பைபிள் என்னெல்லாம் பண்ண போதோ. என்ன பொறுத்த வரைக்கும்